ஓம் நமோ நாராயணா ஸ்ரீமதே ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்ம பிரபிரமணே நமக ஸ்வஸ்திக் டிவி டாட் காம் வாயிலாக ஆங்கில புத்தாண்டு பலாபலன்களை பார்த்து கொண்டிருக்கும் தனுசுராசி அன்பர்கள் அத்தனை பேரையும் அடியேன் நமஸ்கரிக்கிறேன் இந்த வருடம் என்ன செய்யும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று 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 ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி முதல் ஒன்று பனிரெண்டு முப்பத்தி ஒன்று தேதி வரையிலும் இந்த வருஷம் எப்படி இருக்கும் முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு முடிய பனிரெண்டு மாதமும் என்ன செய்யும் சிறப்பை தருமா அல்லது மன மனத்தாக்கத்தை தருமா மனக்குழப்பத்தை தருமா மற்ற கிரகத்தின் சுழற்சி எப்படி நான்கு பெரிய கிரகத்தின் சுழற்சி எப்படி இருக்க போகிறது இப்போ நாம் பார்க்க போகிறோம் வருஷம் ஆரம்பித்த அன்னைக்கு ஒன்னாம் தேதி ஜனவரி ஒன்றாம் தேதி கிரகத்தின் சுழற்சி எப்படி வெள்ளிக்கிழமை அற்புதமான நாள் அன்றைக்கி சுக்கரனுடைய நாள் சுக்கர பகவானின் நாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பருஷம் துவக்கம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று முதல் முப்பத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முடிய அந்த பனிரெண்டு மாதமும் என்ன செய்யும் இதை நாம் இப்போ பார்க்க போகிறோம் இப்படியாக கிரகத்துடைய சுழற்சி எப்படி இருக்கிறது மேஷத்தில் செவ்வாயிருக்கார் அவர் ஆட்சி பெற்றிருக்கார் ராகு பகவானும் ரிஷபத்தில் நிற்கிறார் சந்திரன் கடகத்தில் ஆட்சி சுக்கரனும் கேதும் சேர்க்கை சூரியனும் புதனும் சேர்க்கை குருவும் சனியும் சேர்க்கை எப்பவுமே இரண்டு இரண்டு கிரகமாக நான்கு நிலைகளில் கிரகங்கள் நிற்க மிக அபரிதமான யோகம்னு சொல்லுவான் மதிமிதினி யோகம்னு சொல்லுவாள் இதை ரொம்ப அதாவது நல்ல ஒரு நிகழ்வுகளை கொண்டு வந்து முன்னே நிறுத்துவான் இந்த வருஷம் துவக்கம் முப்பத்தொன்னு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு முடிய பன்னெண்டு மாதமும் எப்படி தனுசுராட்சிக்காராளுக்கு இப்போ நாம பார்க்க போகிறோம் அது மட்டும் மட்டுமல்லாது தனுசுராட்சிக்காராளுக்கு ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபதுல ராகு எங்கே இருக்கார் பாராமிடத்துல இருக்கார் கேது பகவான் பன்னெண்டில் இருக்கார் பனிரெண்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் அவருடைய பன்னெண்டில் மறைஞ்சு இருந்தாலும் ராகு பகவான் ஆறில் நிற்கிறது ரொம்ப பெரிய விசேஷம் எப்போவுமே இந்த ஞான பார்வை உண்டு கேது பகவானுக்கு அவர் ஒன்பதாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்கிறார் பதினொன்னாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்கிறார் லாபத்தை பார்க்கிறார் இது ஒரு பெரிய ஒரு தனி சிறப்பு அந்த பதினொன்றாம் பார்வையாக ஜீவனத்தை பார்ப்பதும் பத்தாம் இடத்தை பார்க்குறார் அந்த எட்டாம் இடத்தை அட்டமசானத்தை ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் இது ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு பார்வை இது ஒரு புறம் இருக்க காலபுருஷ தத்துவப்படி ஒன்பதாவது ராசி தனுர் ராசி காலபுருஷ தத்துவப்படி கால புருஷ விதி தத்துவப்படி ஒன்பதாவது ராசியை நிலை கொண்டது தனுஷு குரு பகவான் என்ன செய்கிறார் ரெண்டாம் இடத்துல இருக்கார் அவர் கதியில் இருக்கார் பரவாயில்ல இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்னில் குரு பகவான் இருக்கிறது வெகு சிரம் அவர் நீச்சனாக இருந்தால் என்ன அவரே ராசிநாதன் தனத்துக்கும் இரண்டுக்கும் மூன்றுக்கும் உடையவர் சனி பகவான் அந்த சனி பகவான் தன குடும்பஸ்தானத்தில் நிற்கிறார் அவர் ஆட்சி பெற்று நிற்கிறார் குருவோட சம்பந்தம் அதனால ஒரு பெரிய பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் குறைச்சல் இப்படியாக கிரகத்துடைய சுழற்சி அட்டமஸ்தானத்தை எட்டாம் இடத்தை ஏழாம் பார்வையாக சனி பகவான் பார்க்கிறார் இது ஒரு வகையில் நமக்கு பின்னடை சனி பார்த்த இடம் பால் அது எட்டாம் இடத்தை பார்க்கிறார் இந்த காலகட்டத்தில் தான் நம்ம கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் போறச்ச கவனமாக போகணும் யாரா பின்னர் வந்து டொப்புன்னு மோதிட்டா வண்டி ஓட்டுறவாளுக்கு அந்த பண்டித்திருப்ப திருப்பக்கூடிய ஸ்டேரிங்கில் வயிற்றுல போய் இடிச்சிடும் இது ஒரு வகையில் நமக்கு பிரச்சனை தானே பிரச்சனைகள் வருமுன் காப்பது தான் உசிதம் நாம் எதுலேயுமே ரொம்ப தெளிவாக இருக்கணும் இந்த வருடம் தெளிவான மனநிலையோடு பேசணும் பரவாயில்ல ரெண்டில் குரு இருக்கார் அது ஒரு நன்மைக்கு ஆறில் ராகு இருக்கார் அது ஒரு நன்மைக்கு இப்படி ஒரு புறம் நமக்கு நல்லது நடந்தாலும் மறுபுறம் கொஞ்சம் அனுபவத்தை பகவான் கொடுத்துட்டே இருப்பார் அப்போ அப்போது இந்த மற்ற கிரகத்தின் சுழற்சியெல்லாம் வச்சு நாம் பார்க்கணும் இந்த வருடம் என்ன செய்யும் பன்னெண்டு மாதமும் நமக்கு சாதகமாக பாதகமாக நாம் அதை கணக்கிட்டு பார்த்தோம் ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபதில் ராகு கேது பயிற்சி முடிஞ்சது பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபதில் குரு பயிற்சி நடந்தது இருபத்தி ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபதில் சனி பயிற்சி ஆனது இந்த நான்கு பெரிய கிரகத்தையும் ராகு கேது சனி குரு தான் தீர்மானிக்கிறா இந்த வருஷத்தை எப்படி கொண்டு போகிறது இப்படி நாம் கணக்கிட்டு பார்க்குறோம் என்ன பலாபலன்களை வரப்போகிறதுன்னு நாம் இப்போ பார்க்க போகிறோம் இந்த கிரகத்தின் பெரிய கிரகத்தின் சுழற்சி நவ கிரகங்களின் சுழற்சி வச்சு நாம் இப்போ பார்க்க போகிறோம் நிர்ணயிக்க போகிறோம் எப்போவுமே நாம் இந்த மாதப்பலன் சொல்கிற செய்யும் சரி வருஷ பலன் செய்யும் சரி ஒரு சில ஜாதகத்தை ஆய்வுக்கு எடுத்துப்போம் தனுசு ராசியில் பார்த்தோம்னா ஒரு சிலர் சரியான நேரத்தில் சாப்பிட மாட்டான் காப்பியை ஆற பண்ணி தான் சாப்பிடுவேன் அம்மா கொண்டு வந்து காப்பியை வச்சுட்டு போவோம் பிள்ளைங்களாக இருந்தால் பசங்களாக இருந்தால் அப்படியே காப்பி இருக்கும் அப்படின்னு எடுத்து முடம்புடன்னு சாப்பிடுவோம் அந்த காப்பியை எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியாது சாப்பாடை கொண்டு வந்து வச்சுட்டு போவோ அந்த சாப்பாடை ஆற பண்ணி அப்புறமா சாப்பிடும் அதில் ருஜி போயிடும் ஒரு சில குடும்பங்களில் பார்த்தோம்னா ஆற்றுக்காரு பேப்பர் படிச்சுட்டு இருப்பார் ஒரு வரி விடாமல் படிப்பார் மேலேருந்து கீழே வர படித்து முடிக்கிறவரில் அந்த காப்பி ஆறி போய் நிற்கும் அதில் ஒரு ஈ உளுந்து கிடக்கும் வீட்டுக்காரம்மா வந்து என்ன இப்படி பண்ணுறதுல காப்பியில் இப்படி கொண்டு வந்து வச்சேனே நீங்கள் சூடாக ஷாப்பு இல்லையே போ வேற போட்டு கொண்டு வா அப்படிம்பார் அதட்டல் உருட்டல் மிரட்டல் அந்த காலத்தெல்லாம் நம்ம தாத்தா பாட்டிலாம் அப்படி தான் இருந்தா அப்படி தாத்தாவை பாட்டால் பாட்டி அப்படி நடுநடுங்கி போயிடுவாங்க ஒரு சில குடும்பங்கள்ல எல்லா பாட்டியுமா பயப்படுது கிடையாது ஏதோ ஒரு சில பாட்டி தாத்தாவை பார்த்து ரொம்ப பயப்படும் சில பாட்டிலாம் பார்த்தா மிரட்டி விட்டுரும் தாத்தாவை தாத்தா பயப்படுவார் பாட்டியை பார்த்தா ஓட்டமாக ஓடி போடுவார் ஆனால் அவள்லாம் பார்த்தோம்னா ஆறு குழந்தை ஏழு குழந்தை எட்டு குழந்தை ஒம்பது குழந்த பத்து குழந்த அந்த காலத்தில் ரொம்ப ஜனரஞ்சனமாக வாழ்ந்தான் சௌக்கியமாக இருந்தா காற்றால் பார்த்தா இந்த வயல் வரப்புக்கு கொள்ளை காடுகளுக்கு தன்னன் தோப்புகளுக்கு அந்த நம்ம தாத்தா பாட்டி அம்மா அப்பாலாம் போகிற ஒரு அழகு பார்த்தேனா அவ்வளோ ரம்மியமாக இருக்கும் இப்போது எல்லாமே சில நிலைகள்லாம் கொஞ்சம் மாறி போனதுனால நமக்கு மனது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஒரு சிலர் பார்த்தோம்னா ஏனோ தானோன்னு அப்படியே ஓடிண்டே இருக்கா இப்படி சரியான நேரத்தில் எதையும் செய்யாமல் காலந்தாழ்த்தி சாப்பிட்றது நேர காலத்தை பார்க்காமல் தீர்த்தம் ஆடுறது பகல் பன்னெண்டு மணிக்கு போய் குளித்தா எப்படி இருக்கும் பன்னெண்டு ஒரு மணிக்கு காத்தாலும் எழுந்தோன்னே தீர்த்தம் ஆடிட்டு பகவானை பிரார்த்தனை பண்ணி பதினாறு நிமிஷம் பகவான் முன்னாடி உட்காந்து நல்லெண்ணெய் விளக்கி ஏற்றி பிரார்த்தனை பண்ணுவா இல்லையா அதை விட்டுட்டு நினச்ச மாதிரி இருக்கிறது அலட்சியம் வேறு ஒன்றும் இல்லை இப்படிப்பட்டவா ஜாதகம் எப்படி இருக்கும் இதைத்தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் தனுசு ராசியில் ஒரு சிலர் இப்படி தான் இருக்கா இப்படிப்பட்டவாளுடைய ஜாதகம் எப்படி இருக்கும் பதட்டமான ஒரு சூழ்நிலை உண்டு பண்ணிடுவாரு சரியான நேரத்தில் காரியத்தை செய்யணுமே ஒரு இடத்துக்கு சீக்கிரம் புறப்படணுமே புறப்பட மாட்டான் ஒரு சிலருக்கு கார் வாகனம்லாம் வசதி இருக்கும் டிரைவர் வந்து காத்துட்டே இருப்பார் இவர் பேப்பர் படிச்சுட்டே இருப்பார் இவர் எங்கே போகணுமோ அவளும் காத்துட்டே இருப்பார் அவர் இருந்தால் இருக்கட்டும் இவர் இப்படி ஒரு அலட்சிய போகு எல்லாத்தையும் உதாசீனப்படுத்துறது மற்றவாளை உதாசீனப்படுத்துபவரின் ஜாதகம் எப்படி எந்த குர கிரகத்தின் சுழற்சியினால் இந்த தாக்கம் இவருக்கு மனசுல ஏற்படுறது அப்படி நாம் பார்க்கறச்ச மனோகாரகனான சந்திரன் சற்று தடுமாற்றத்தையே கொடுப்பார் அவர் எங்க இருந்தால் தடுமாற்றம் வரும் மூணில் மறைந்தால் லக்கணத்துக்கு மூன்றில் ராகுவுடன் சேர்ந்து நிற்க இந்த மன தடுமாற்றம் வரும் அலட்சிய போக்கு சந்திரனுக்கு ஐந்தில் சூரியனும் சனியும் ப்பா முடிஞ்சது தாரையும் மதிக்க தோணாது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் இப்படி இந்த காலம் வாளுக்கு ஓடிண்டே இருக்கும் இருபது வயது முப்பதாச்சு நாற்பதாச்சு ஐம்பதாச்சும் அறுபதாச்சு திருந்தின பாடு இல்லை சொல்லி சொல்லி பார்த்துட்டு அந்த அம்மா வைகுண்டம் போய் சேர்ந்துருவோம் வேற வழி இல்லை தனித்து தான் வாழணும் எல்லாம் பகவான் பார்த்துப்பார் இப்படிப்பட்டவா இந்த வருடம் திருந்தனம் கிரகத்தின் சுழற்சி நல்லா இருக்கிறது ரெண்டாயிரத்தி ஜனவரி பிப்ரவரி மார்ச் சிறு தடுமாற்றம் பயப்பட வேண்டாம் ஏப்ரல் மே ஜூன் ஓரளவுக்கு நிம்மதி ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மனசுக்கு திருப்தியாக எல்லாம் நடக்கும் வரன் பார்க்க போகிறோம் சட்டு புட்டு நான் அமைஞ்சிடும் மேலை நாடுகளில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்பை இறைவன் தருவார் அதுவும் நன்மைக்கு விட்டுப்போன வேலை தேடி வரும் பெருத்த நன்மையை அடையலாம் ஒரு சிலருக்கு பொருளாதார சிக்கல் கடன் உபாதை தீரும் மேலை நாடுகளில் இருக்கிறவளும் சரி நமக்கும் சரி சொந்த வீடு வாகனங்களை இறைவன் உண்டு பண்ணுவார் ஒரு சிலருக்கு சட்டுன்னு பொட்டுன்னு கடனே அடைஞ்சு போயிடும் நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் எந்த கிரகத்தின் சுழற்சியினால் இப்படி நடந்தது அப்படின்னு நம்ம பார்க்கறது ஆறில் இருக்கக்கூடிய ராகு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் பெருத்த நன்மையை செய்வார் குடும்ப சனி ரெண்டில் சனி பகவான் அது அவ்வளோ நல்லது விசேஷம் இல்லை அவர் ஆட்சியாக இருந்தாலும் கூட குரு பகவான் நட்பு கிரகம் ஒரு சில நன்மைகளை செய்யத்தான் வேணும் இரண்டில் குரு பகவான் இருக்கார் ராசிநாதன் அவர் இருந்துட்டு அவருடைய பார்வையை பதிப்பது காலபுருஷ தத்துவப்படி ஒன்பதாவது ராசி தனுசு ராசி ஆறாம் இடத்தை பார்க்கிறார் குரு பகவான் அடுத்து ஏழாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் பார்வையாக ஜீவனத்தை பார்க்கிறார் பல பல நன்மைகளை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தனுசு ராசிக்காராக அடைய போகிறார் எதிர்பாராத திருப்பு முனையான வருஷம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தொன்று முதல் முப்பத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தொன்று முடிய பனிரெண்டு மாதமும் என்ன செய்யும் இதுதான் நம்மளுடைய கணக்கு இது ஒரு புறம் இருக்க அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூணு மாதமும் அற்புதமான மாதம்னு சொல்லலாம் தேவையற்ற சூழ்நிலைகள்லாம் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் நீங்கி மனசுக்கு மிக ரம்மியமாக தெளிர்ச்சியாக தெளிவாக அபரிதமாக அற்புதமாக அனந்தமாக போராட்டம் இல்லாத நிலையை இறைவன் உருவாக்கி தருவார் வரன் பார்க்க போகிறோம் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பிடிச்சிருக்கு ரைட் அம்மா அப்பா ஒத்துண்டா நிச்சயம் வரலும் போய்டும் குழந்த பாக்கியம் இல்லை ஆயிரம் கோடி செல்வம் இருந்தாலும் ஒரு குழந்தைக்கு ஈடு இணை கிடையாது அந்த குழந்த பாக்கியத்தை இறைவன் தருவார் வீணான சச்சரவு அம்பு வழக்கு பிரச்சனைகள் கோர்ட் வழக்கம் போடும் அந்த கோர்ட்டில் ஒரு நல்ல தீர்ப்பு நல்ல தீர்வை இறைவன் தருவார் அமைதியான சுழல் அமைதியான சுழற்சி அமைதியான நிலைகளை இறைவன் உண்டு பண்ணுவார் வீணான கலவரம் வீணான பிரச்சனைகள் இருந்தது அத்தனையும் ஒரு முடிவுக்கு வரும் அண்ணா தம்பி உறவு சங்கடங்கள் விரிசல் அதெல்லாம் அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் ஒரு முடிவுக்கு வரும் சக உதர யோகம்னு பேர் இதுக்கும் ஒரு கொடுப்பினை வேணும் அண்ணா தம்பி ஒற்றுமையாக வாழ்கிறதுக்கு சில குடும்பங்களில் பார்த்தா ஒரே சண்டை போட்டுப்பா சச்சரவு அண்ணா விட்டு கொடுக்க மாட்டான் அம்பி விட்டு கொடுக்காது ஒரே போராட்டம் அண்ணா ஒரு புறம் போனால் தம்பி மறுபுறம் போகும் ஒருத்தர் ஒருத்தர் மூஞ்சியை பார்த்துக்க மாட்டான் காரணம் விரோதம் சின்ன குழந்தைய செய்ய நல்ல விஷயங்களை சொல்லி குழந்தைகளை வளர்க்கணும் அது சக உதர யோகத்தை நம்ம உண்டு பண்ணித்தரணும் பெத்தவா முதல்ல அண்ணாவை அண்ணான்னு அழைக்க சொல்லி தரணும் தங்கையாக இருந்தால் மூத்தவாள அக்கான்னு அழைக்க சொல்லி தரணும் சில குழந்தைங்க பார்த்தா ரொம்ப ஒரு ஒருமையிலேயே பேசிப்பா பேரை சொல்லி பேசிப்பாள் அது ரொம்ப நமக்கு கேட்கறதுக்கே நரகமா இருக்கும் அந்த மரியாதையாக எவ்வளவு எவ்வளோ இருக்கும் முடியல இளமையில் சின்ன குழந்தையா இருக்கிறச்ச ஒரு வயசு ரெண்டு வயசு மூணு வயசு நாலு வயசு அஞ்சு வயசில் நமக்கு காதுக்கு கேட்க சந்தோஷமா இருக்கும் ஒரு சில குடும்பங்களில் பார்ப்போம் பெத்த தவப்பனாரையே குழந்தைங்க ஒருமையில் பேசும் வாய்க்கு வந்தபடி பேசும் சின்ன குழந்தைகளை நமக்கு சந்தோஷமா இருக்கலாம் நாள் ஆக ஆக நமக்கு கஷ்டமாக இருக்கும் இதெல்லாம் இந்த தனுசு ராசியில நடக்கிறது அவ திருந்தணும் முதல்ல பெத்தவா யாராக இருந்தாலும் குழந்தைகளை நன்னா வளர்க்க கற்றுக்கணும் தவறாக எடுத்துக்கப்படாது அடியேன்னு இப்படி சாதிக்கிறேனே ஒரு சில குடும்பங்கள் இப்படித்தான் இந்த தாக்கம் இருக்கிறது பரவாயில்ல கிரகத்தின் சுழற்சி நமக்கு நல்லதே நடக்க போகிறது பயப்பட வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று உங்களுக்கு அற்புதமாக அமைய போறது தைரியமாக இருந்தோ மறக்காமல் ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்மர் கோவிலுக்கு ஒரு முறை தாங்கள் வர வேணுமாய் அடியேன் பிரார்த்தனை ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்மர் கோவிலில் ஏராளமான நிறைய பசுக்கள் இருக்கிறது அந்த கோமாதாவுக்கு நாம் அமாவாசை தவறாமல் அமாவாசை தோறும் இருபத்தி ஏழு வகையான பச்சை கரிகாய்களை இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருபத்தி ஏழு வகையான பச்சை கரிகாய்களை பசுக்களுக்கு சாப்பிட கொடுக்குறோம் அதோட பஞ்சக்கவலை சாப்பாடு நல்லா சாதம் பண்ணி அதை பெரிய உருண்டையாக பண்ணி வெள்ளம் சேர்த்து வாழைகளில் வச்சு பசுக்களுக்கு தர்றோம் அகத்தி கீரை வாழைக்காயை தர்றோம் இதெல்லாம் நாம் ஒவ்வொரு அமாவாசைக்கும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் செய்கிறோம் தவறாமல் முன்னோர்களின் பெயரை தர வேண்டுமாய் அடியேன் பிரார்த்தனை வெளிநாட்டில் இருக்கிறவாளெல்லாம் அவசியம் உள்நாட்டில் இருக்கிறவாளெல்லாம் அவசியம் பெயரை தாங்கும் எல்லாம் பகவான் பார்த்துப்பார் எல்லாம் இறைவன் பார்த்துப்பார் அவளுக்கு ஆத்மசாந்தி நமக்கு மனசாந்தி பகல்ல பசுக்களுக்கு நாம் உதவி பண்ணணும் பச்சக்கறிகாய் வாழைக்காய் அகத்திக்கீரை காஞ்ச புல் இதெல்லாம் தரத்துக்கு உதவி பண்ணணும் பகல்ல காகத்துக்கு அண்ணமிட வேண்டும் இரவில் பைரவருக்கு சாதம் போடணும் அது நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கினாலே நமக்கு எல்லா நன்மைகளையும் இறைவன் செய்வார் இப்படியாக கிரகத்தின் சுழற்சி நமக்கு ரொம்ப நன்னாக இருக்கிறதுனால தனுசுராசிக்காரளுக்கு எதிர்பாராத திருப்பு முனையான வருஷம் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு சிலர் சாதிக்க போகிறா தனுசு ராசியில் பிரச்சனைகள் இருந்தது கலந்த பல வருடங்களாக ஒரு சிலருக்கு நிம்மதியே இல்லை ஒரே போராட்டம் ஒரே அமக்களம் ஒரே தடுமாற்றம் அத்தனையும் நீங்கி நன்மை அடைய போறா இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது வருஷம் உங்களுக்கு திருப்பு முனையான வருடம் நாம் நவக்கிரகங்களையும் நவ ஒன்பது கிரகத்தின் சுழற்சியை கணக்கிட்டு பார்த்ததில் நூறு சதவீதத்துக்கு எழுபத்தி மூன்று சதவீதம் நட்பலன்களையே பகவான் தர்றார் நூறு சதவீதத்துக்கு எழுபத்தி மூன்று சதவீதம் பூரணமான பலன்களை பகவான் தர்றார் உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் இரண்டும் மூன்றும் ஆறும் ஏழும் உலகத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் அத்தனை பேரையும் அடியேன் நமஸ்கரிக்கிறேன் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஸ்வஸ்திக் டிவி டாட் காம் வாயிலாக நாம் மீண்டும் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது வருஷத்தின் பலாபலன்களையும் சொல்லி தாங்கள் அத்தனை பேரும் சௌக்கியமாக இருக்க வேண்டும் தாங்களுக்கு சகலவிதமான பிரச்சனைகளையும் இறைவன் தீர்க்க வேண்டுமாய் அடியேன் பிரார்த்தனை செய்து கொண்டு அமர்கிறேன் ஓம் நமோ நாராயணாய்